ஆசிரிய பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ தொகுப்பில் இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி நம்ம சேனலில் இப்போ நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியம். 10-12 வகுப்பு தேர்வு விடைத்தாள்கள் திருத்தும் பணிகள் தொடங்கியது. வருகிற 17 மற்றும் 23 தேதிகளில் தேர்வு முடிவுகளை வெளியிட திட்டம். ஸோ பணிகள் எல்லாமே தொடங்கியதுனால முகாம்களுக்கு வெளிநபர்களை அனுமதிக்க கூடாது. விதிகளை மீறி தவறு நடைபெற்றால் சார்ந்த முகாம் அலுவலரே பொறுப்பேற்க வேண்டும். ஸோ வெளிநபர் யாரும் வரக்கூடாது அப்படின்றது ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. இதே போல் 10வகுப்பு பொது தேர்வு விடைத்தாள் திருத்தம் பணிகள் தமிழகத்தில் 87 முகாம்களில் இன்று தொடங்கிச்சு. ஸோ அது 10th 12th எல்லா ப்ராசஸுமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய அறிவிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூவுடைய தேர்ச்சி விகிதம் குறையக்கூடாது. விடை திருத்த ஆசிரியர்களுக்கு கடும் எச்சரிக்கை. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் டூ மாணவர்களுக்கான விடைத்தாள் திருத்தும் பணிகள் துவங்கின. தேர்ச்சி விகிதம் கடந்த ஆட்சியை விட குறையாமல் பார்த்துக்கொள்ள ஆசிரியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 10வகுப்பு, 11 மற்றும் 12வகுப்பு மாணவர்களுக்கு பொது தேர்வு நடத்தப்பட்டது. ப்ளஸ் டூவுக்கு மே 23, 10வதுக்கு மே 30. ஸோ இந்த மாதிரி அதுக்குள்ளே அவங்களுடைய தேர்வு முடிவுகள் எல்லாமே முடிவடைந்தது. ஸோ ப்ளஸ் டூ விடைத்தாள் திருத்தும் பணிகள் நேற்று 1ஆம் தேதி தொடங்கின. ஸோ முதல் நாளால் நேற்று விடைத்தாள் திருத்தும் பணி என சிஓக்கள் விடைத்தாள் திருத்தின. அப்பொழுது விடை குறிப்புகளில் தவறு உள்ளதாக தினமும் ஒரு ஆசிரியர் 24 விடைத்தாள்களை திருத்தமாக நேரம் உள்ளது சோதனை செய்யப்பட்டது. இன்று முதல் உதவி விடை திருத்தினர் என்ற ஏஇஓக்கள் மதிப்பீட்டு பணிகளில் ஈடுபடுவாங்க. ஸோ அறிவுறுத்தல் திமுக ஆட்சிக்கு வந்த பின் நடத்தப்பட்ட முதல் பொது தேர்வு என்பதால் கடந்த ஆட்சியை விட தேர்ச்சி குறையாமல் பார்த்துக்கொள்ளுமாறு ஆசிரியர்களுக்கு எச்சரிக்கப்பட்டுள்ளது. இந்த ரிசல்ட்டை எதிர்க்கட்சிகள் விமர்சிக்காமல் தடுக்கும் வகையில் முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ அனைத்து மாணவர்களும் ஆல் பாஸ் பண்ண போகிறாங்க, அதுதான் உறுதி. ஸோ மாணவர் மாணவிகளே நீங்கள் கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கு ஆல் பாஸ் உங்களை நெருங்கி கொண்டிருக்கிறது. ஸோ 100% கட்டண வசூலிப்புக்கு அனுமதி தனியார் பள்ளிகள் எல்லாமே கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ கொரோனாவுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 75% தான் கட்டணம் வாங்கணும், மீதி 25% வாங்கக்கூடாதுன்னு ஒரு அறிவிப்பு போயிட்டுருக்கு அரசிடமிருந்து. ஆனால் தனியார் பள்ளிகள் எல்லாமே கோரிக்கை வச்சுருக்காங்க. சிறப்பான கல்வி, தனியார் உரிமையாளர்கள் 75% கட்டணம் வசூலிப்பது பள்ளி நடத்த போதுமானதாக இல்லை, எனவே 100% கட்டணை வசூலிக்க அரசு அனுமதித்தால் சிறப்பான கல்வியை மாணவர்களுக்கு அளிக்க முடியும். இது குறித்து கட்டண விவரப்பட்டியலை தேர்வு தாள் திருத்த பணி முடிந்ததும் அரசிடமிற்கும் சமர்ப்பிக்கும் வகையில் அவகாசம் அளிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்காங்க தனியார் பள்ளிகளுடைய அமைப்பு. ஸோ இதுக்கு என்ன பண்ணுறதுன்றதை அரசிடமிருந்து நம்ம பொறுப்பியாக பார்க்கலாம். அடுத்து இந்த முதுகலை பட்டதாரியுடைய ரிசல்ட்டு எப்போ வெளியிட போகிறாங்க? ஸோ ஜூன் 10ஆம் தேதிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த அந்த முதுகலை பட்டதாரியுடைய தேர்வு முடிவுகள் உங்கள் கைக்கு கிடைத்துவிடும். இன்னும் ஒரு வாரம் காலத்தில் உங்களுக்கு முதுகலை பட்டதாரி இந்த வாரம் வெள்ளிக்கிழமை இல்லை அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை உங்களுக்கு ரிசல்ட்டு, உங்களுடைய மதிப்பெண்கள், கட் ஆஃப் மார்க்கு அனைத்துமே பதிவிட உங்களுக்கு வெளியிடப்படும். ஸோ நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்தடுத்து என்ன ப்ராசஸ் பண்ணுறதுன்றதை நீங்கள் எதிர்நோக்கி கண்டிருக்கலாம். ஸோ இந்த ஆண்டோடைய காலி பணியிடங்கள் எக்கச்சக்கமாக ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ அவ்வளோ காலி பணியிடங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த 149 ஜிஓவை நடைமுறைப்படுத்த சிக்கல் இருக்காண்டு மாநில கல்வி கொள்கை குழு. ஸோ இது வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த கல்வி கொள்கை குழு வந்து பார்த்திங்கன்னா சில ஆக்டிங் எல்லாமே எடுக்கும். த ஆனரபிள் மினிஸ்டர் ஆஃப் ஃபினான்ஸ் அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அட் த ஃபாலோயிங் அனவுன்ஸ்மெண்ட் பட்ஜெட் ஸ்பீச்சில் த கவர்மெண்ட் வில் அப்பியர் த ஹை லெவல் கமிட்டி த எஜுகேஷனல் அண்ட் எக்ஸ்பர்ட் ஃபார்ம்லே டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட் எஜுகேஷன். ஸோ இதில் மெம்பர்ஸ் எல்லாம் யார் யாருன்ற டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாநில கல்விக் கொள்கையை தற்சமயம் உருவாக்கினதுனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ ஒரு சின்ன சின்ன ப்ராசஸ் இருந்தாலும் அந்த கல்விக்குழு அந்த குழு ஆராய்ந்து அதுக்கு ஒரு ஃபைனலைஸ் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டுருக்காங்க. ஸோ அதுவும் இல்லாமல் அந்த 149 ஜிஓஓ என்ன பண்ணுறது அப்படின்றது ஒரு முறையான வழிகாட்டுதலையும் அவங்க கொடுப்பாங்கன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ நண்பர்களே, இந்த மாதிரி டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சம்பந்தமான செய்திகளை நீங்கள் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். விடைய பார்த்தமைக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி. தேங்க்யூ.